எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 3 ஜனவரி 2021 நாளுக்கானது, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜனவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்த முதல் கொரோனா தடுப்பூசி எது? இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்த முதல் கொரோனா தடுப்பூசி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோவிஷீல்டு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக தயாரிப்பான இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் முதல் கொரோனா தடுப்பூசி ஆகும். அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்த இரண்டாவது கொரோனா தடுப்பூசி எது? இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்த இரண்டாவது கொரோனா தடுப்பூசி கோவேக்சின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நகரைச் சேர்ந்த பாரத் பயோடெக் தயாரித்த தடுப்பூசி கோவேக்சின் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு, அதாவது கோவிஷீல்டு கோவேக்சின் இரண்டு தடுப்பூசிகளுக்கும் அவசரகால பயன்பாட்டிற்காக பயன்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, எந்த மாநில அரசு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரூபாய் 7500 ரூபாய் 9400 உயர்த்த முடிவு செய்தது? எந்த மாநில அரசு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரூபாய் 7500 ரூபாய் 9400 உயர்த்த முடிவு செய்தது? இதுக்கு சரியான விடை பஞ்சாப். அடுத்தது 2020 டிசம்பர் மாதத்தில் ரயில்வே துறைக்கு சரக்கு போக்குவரத்து மூலம் எத்தனை கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது? 2020 டிசம்பர் மாதத்தில் ரயில்வே துறைக்கு சரக்கு போக்குவரத்து மூலம் எத்தனை கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 12000 கோடி. அடுத்தது எத்தனை சதவீத யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது? எத்தனை சதவீத யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 20%. அடுத்தது எந்த நாட்டுக்கு 8 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உட்பட 4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் வழங்கியது? எந்த நாட்டில் 8 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உட்பட 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை குவைத். அடுத்தது 7வது கேள்வி, அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் என்ற சர்வே நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகின் செல்வாக்கு மிகுந்த மற்றும் சிறந்த செயல்பாடுகளை கொண்ட தலைவர்களில் முதலிடம் பிடித்தவர் யார்? அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் என்ற சர்வே நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகின் செல்வாக்கு மிகுந்த மற்றும் சிறந்த செயல்பாடுகளை கொண்ட தலைவர்களில் முதலிடம் பிடித்தவர் யார்? இது சரியான விடை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்தது 8வது கேள்வி, தேசிய டென்னிஸ் மையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய டென்னிஸ் மையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜீசன் அலி. ஜீசன் அலி. அடுத்தது 9வது கேள்வி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ஐசிசி வெளியிட்ட டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலில், அதாவது 2020 புதுப்பிக்கப்பட்ட கடைசி தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? சரியான விடை நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் முதலிடத்திலும், விராட் கோலி 2வது இடத்திலும், ஸ்டீவன் ஸ்மித் 3வது இடத்திலும்,
அஜிங்கிய ரஹானே ஐந்தாவது இடத்திலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் லவுச்சன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்திலும் இந்த தரவரிசை பட்டியலில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த பேட் கமின்ஸ் முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பத்தாவது கேள்வி, சமீபத்தில் காலமான மைக்கேல் ஹோண்டா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான மைக்கேல் ஹோண்டா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஹாக்கி. அடுத்தது சமீபத்தில் காலமான இளவேனில் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான இளவேனில் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை எழுத்தாளர். அடுத்தது காவிரி ஆற்று பாசன வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் காவிரி உப வடிநிலத்தை புனரமைத்து நவீனப்படுத்துவதற்கு ரூபாய் 224 கோடி நிதியை அனுமதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அதாவது காவிரி உப வடிநில விரிவாக்க பணிகள் புனரமைப்பு மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டத்துக்காக நபார்டு கட்டமைப்பு மேம்பாட்டு உதவி அமைப்பான என்ஐடிஏவிடம் இருந்து ரூபாய் 3384 கோடி தொகையை தமிழக நீர்வள பாதுகாப்பு மற்றும் ஆறுகள் புனரமைப்பு கழகம் பெற்றுக்கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வாக்குச்சாவடி நடைமுறை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி நடைமுறை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவசரகால பயன்பாட்டிற்காக கோவிஷீல்டு கோவேக்சின் என்ற இரண்டு தடுப்பூசிகளை பயன்படுத்தி கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜனவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜனவரி 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.